ஆவி நிறுவனத்தில் முறைகேடாக நியமிக்கப்பட்ட 236 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளனர். 2020-2021 ஆண்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆவின் கிளைகளில் 236 பேர் நேரடியாக பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் முறைகேடாக பணியமர்த்தப்பட்டதாகவும் இதற்காக 10 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரை பெறப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் முறைகேடு நடைபெற்றது உறுதியானது. இதன் அடிப்படையில் 8 மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மற்றும் ஆவின் தலைமையகங்களில் நேரடியாக நியமிக்கப்பட்ட 236 ஊழியர்களை ஆவின் நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. மேலும் நிர்வாக நடவடிக்கைக்கு ஒத்துழைத்ததாக 26 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியர் நந்தகுமார் என்பவர் மாணவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தடி மற்றும் கல்லால் அடிக்கப் போவதாக மிரட்டி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. மாணவர்கள் பதிவிட்ட இந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு உளுந்தூர்பேட்டை போலீசார் பள்ளி ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினர். அப்பொழுது தன்னை கைது செய்யுங்கள் என்றும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் ஆசிரியர் நந்தகுமார் ஆவேசமாக பேசியது நகைப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு போலீசார் அங்கிருந்து வெளியேறினர். அவர் என்ன பண்ணுவாரு? ரெண்டே லைன் மட்டும் சொல்லுவாரு.